ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பிஎஸ் வேல்யூ. இது உங்க சொத்து, உடனே டவுன்லோட் செய்யுங்கள். பிக் பாஸ் ஃபார் தமிழ் எபிசோட் 54 அன்சீனிட தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நேற்று ராத்திரி பாத்தீங்கன்னா பாலாஜி சிவானி கேப்ரியலா வந்து பேசிட்டு இருக்காங்க. சிவானிக்கும் கேப்ரியலுக்கும் சண்டையே போகுது. பாலாஜி கேக்குறாங்க ஒரு கேள்வி கேப்ரியலா பாத்துட்டு. அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஆஜித் பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஆஜித் நடுல வந்தான். நீ வந்து ஆஜித் நீ பேசாத நான் பேசுறேன் அப்படின்னு நீ சொன்ன. சோ நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்த கான்வர்சேஷன்ல ஆஜித் வந்தா அது உனக்கு தப்பு. அதே வந்து இன்னைக்கு ரம்யா பாண்டியன் கான்வர்சேஷன்ல நீ வந்து பேசின அது தப்பு இல்லையா அப்படின்னு வந்து பாலாஜி கேக்குறாரு. எனக்கு அதுதான் புரியல, அந்த கேள்விதான் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது கேப்ரியலா சொல்றாங்க, நீ எப்பவுமே வந்து என்கிட்ட பேச மாட்டேன், என் கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேன், அதனால எனக்கு இரிட்டேட் ஆகும். அண்ட் ரம்யா பாண்டியன் கான்வர்சேஷன்ல நான் பேசுறது காரணம் என்னன்னா அவங்க என் டீம்ல இருந்தாங்க, சோ அதனால நான் பேச வேண்டிய நிலைமையில இருந்தேன் அப்படின்னு கேப்ரியலா சொல்றாங்க. அதுக்கப்புறமா கேப்ரியலா சொல்றாங்க, உனக்கு ஆஜித் மேல நிஜமா அக்கறை இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட வந்து அவன் கேப்டன் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து சொல்லியிருக்கணும், நீ இப்படி பண்ணுடா அப்படி பண்ணிடா, இவ்வளவு ஸ்டர்னா இருந்தா மத்தவங்க கிட்ட வந்து இவ்வளவு லீனியன்டா இருக்காது அப்படின்னு நீ அப்பவே சொல்லியிருக்கணும். ஏன் கமல் சார் எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கமல் சார் எபிசோடுக்கு அப்புறமா ஏன் போய் சொல்றேன் அவங்க கிட்ட? பாலாஜி வந்து சிவானி பார்த்து கேக்குறாங்க, உங்ககிட்ட நான் ரெண்டு நாள் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது சிவானி சொல்றாங்க, இல்ல ஆஜித் வந்து ஃபுல்லா அவனோட கேப்டன்சி அவனோட ஸ்டைல்ல பண்ணட்டும், நம்ம எதுவுமே இன்டியூஸ் பண்ணவானா, அவன் கேப்டன்சி முடிச்சிட்ட அப்புறமா நீ வந்து சொல்ற மாதிரி சொல்லி இருந்த. சோ இப்படி சொல்லும்போது பாலாஜி கேப்ரியலா கிட்ட சொல்றாங்க, இதுதான் வந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன், அண்ட் நீயே வந்து ஆஜித்துக்கு வந்து பேசுற, நீனா அவனோட லவுட் ஸ்பீக்கரா அப்படின்னு வந்து பாலாஜி கேப்ரியலா பார்த்து கேட்கும்போது இப்படி சொல்லும்போது கேப்ரியலாக்கு உடனே வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. இதுக்கு கேப்ரியலா சொல்றாங்க, அப்ப நீயும் சமிதாக்கு வந்து பேசியிருக்க, அப்ப நீ என்ன சமிதாவோட லவுட் ஸ்பீக்கரா அப்படின்னு வந்து கேப்ரியலா சொல்றாங்க. ஆமா வச்சுக்கோன்னு பாலாஜி சொல்ல, சரி நீயும் நான் ஆஜித்துக்கு லவுட் ஸ்பீக்கர் வெச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவானி வந்து நடுல வந்தாங்க. வந்துட்டு வந்து நான் ஆஜித் வந்து ஒரு பாம்பர்ட் கிட் அப்படின்னு சொல்லவே இல்லை, அதாவது நீங்க சொன்ன மாதிரி சொன்னதே இல்லை. அப்புறமா கேப்ரியலா சொல்றாங்க, நான் வந்து ஆஜித் பாம்பர்ட் கிட் சொன்னேன்னா நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கோவமா சொல்றாங்க. சிவானி வந்து நீங்க கோவமா பேசாதீங்க அப்படின்னு சொல்லும் போது கேப்ரியலா சொல்றாங்க, என்ன பேச விட்டா நான் சைலண்டா பேசுவேன், ஆனா நீங்க என்ன பேச விட மாட்டேங்கிறீங்க, அதனால தான் வந்து நான் சத்தமா பேசுறேன் அப்படின்னு கேப்ரியலா சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டிட்ஃபா டாட்டா போயிட்டு இருக்கு. அவங்க ஒன்னு சொல்ல இவங்க சொல்ற, சிவானி சும்மா சிரிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு தான் இருப்பாங்க எப்பவுமே, ஆனா இப்போ பாலாஜிக்கு ஒண்ணுன்னா வந்து சப்போர்ட் பண்ணி கேள்வி கேட்கறாங்க. ஏன்னா பாலாஜி பாத்தீங்கன்னா கேப்ரியலா லவுட் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டாங்களா, அதை ப்ரூவ் பண்றதுக்கு வந்து சிவானி வந்து இங்க கேள்வி கேட்கறாங்க. எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் அவங்கவுங்க கேம் ஆடுறது விட்டுட்டு மத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மத்தவங்களோட ஃபேவரிசம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சிவானி. அந்த மத்தவங்க வேற யாருமே இல்லை, நம்ம பாலாஜி மட்டும் தான். பிக் பாஸ் வீட்ல பாலாஜிக்கு என்ன நடந்தாலும் அதை வந்து பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்க்க வேண்டியது, மனசுல ஒரு க்வெஸ்சன் வச்சுக்க வேண்டியது, அதுக்கப்புறமா பாலாஜி சப்போர்ட் பண்ணி மத்தவங்க கிட்ட கேள்வி கேட்க வேண்டியது, இதுதான் சிவானி வீட்டுக்குள்ளேயே பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு டாக்டிக்ஸா வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுக்கு வந்து ரொம்ப சிரிப்பா தான் இருக்கு, சிவானி பேசினாலே சிரிப்பா தான் வருது. ஏன்னா அவங்களோட ரியல் இண்டிவிஜுவாலிட்டி அவங்க வந்து தொலைச்சிட்டாங்க இந்த பிக் பாஸ் வீட்ல. சோ இந்த சண்டை தான் வந்து நேற்று அன்சில்ல போயிட்டே இருந்தது. சோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா பேசிட்டே இருந்தாங்க. சோ சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்கிட்டாங்க அப்படிதான் வந்து சொல்லணும். சோ நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.